ஒரு கோடிக்கு மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புல கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். பாஜகவுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ கரகாட்டக்காரன் படத்துல வர காமெடி மாதிரி நாதஸ் திருந்திட்டாங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. தமிழகத்துல வரக்கூடிய 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தீவிரமான பரப்புரையில ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க. அந்த வகையில வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஆகியோரை ஆதரிச்சு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போ அவர் என்ன பேசியிருக்காருன்னா, மோடி ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி, தேர்தல் வந்துட்டா தமிழ்நாடு பக்கம் வருவார், பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிட்டு வருவார், தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாடு பக்கமே வரமாட்டாரு. அதிமுக ஆட்சியில இருந்தப்போ சிறுபான்மை மக்களுடைய முதுகுல குத்துனாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ பாஜகவோட கள்ளத்தனமான கூட்டணி வச்சு சிறுபான்மையினர் மீது அக்கறை இருக்கா மாதிரி நடிக்கிறாரு. நாடாளுமன்றத்துல குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்ச எடப்பாடி பழனிசாமி, இந்த சட்டத்தால எந்த முஸ்லீமுக்கும் பாதிப்பு இல்லைன்னு அட்டர்னி ஜெனரல் ரேஞ்சுக்கு லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு. பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை நீட் தேர்வு எழுத வச்சாரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பாதகமான 3 வேளாண் சட்டங்களையும் அவர் ஆதரிச்சாரு. உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பச்சை துரோகம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ பாஜகவோட காலில் விழுந்து கிடந்தாரு. இத்தனையும் செஞ்சுட்டு கரகாட்டக்காரன் படத்துல நாதஸ் திருந்திட்டாங்கிற கவுண்டமணி காமெடி வருமே அந்த மாதிரி பேசி இப்ப வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சுயமரியாதையும் சொரணையும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லாம எந்த நிலையிலையுமே மக்கள் விரோத பாஜக அரசை திமுக எதிர்க்கும். போற ஊருக்கெல்லாம் தகுந்த மாதிரி உடையணியக்கூடிய மோடி அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரான்னு கேட்டா அது இல்ல. சமஸ்கிருதத்துக்கு நிதிய அள்ளி கொடுத்துட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி தரக்கூட மறுக்கிறாரு. கூட்டாட்சின்னு சொல்லிட்டு காட்டாட்சி நடத்துறாரு. பொய் கதைகளை சொல்லி அதன் மூலமா ஆதாயம் கிடைக்குமான்னு தேடுறாரு. தேன்கூட்ல கை வச்சா மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையில கை வச்சு பாஜகவே இப்படி மாட்டிக்கிச்சுன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியும் விமர்சிச்சு வாக்கு சேகரிச்சிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். ஒரு கோடிக்கு மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புல கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ்.